வாணியம்பாடி அருகே கோயில்களில் கொள்ளையடித்த இரண்டு ஆந்திர இளைஞர்களை சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் கைது செய்தனர். தெக்குப்பட்டு கிராமத்தில் உள்ள பெருமாள் மற்றும் அம்மன் கோயிலில் கடந்த 24ஆம் தேதி உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் சித்தூர் மாவட்டம் குப்பத்தைச் சேர்ந்த ராஜவேலு மற்றும் சேகரை கைது செய்தனர். திருவாரூரில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். பழைய பேருந்து நிலையம், வாழவாய்க்கால், விஜயபுரம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாத நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் 23 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் கவனஈர்ப்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்த இந்த போராட்டத்தில் பள்ளி காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலமாக செயல்படுத்திட வலியுறுத்தப்பட்டது. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், பணி ஓய்வு பெறும் வயதை 22ஆக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குடியிருப்புகளுக்கு அருகே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்துவிடும் நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். ஆர்கேபேட்டையில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்கள் வலுவிழந்து இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து காணப்படுகிறது. இதனால் அருகே